श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्की च केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशेषकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं गङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं तमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेथिनं प्रवक्ताच्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं जगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् श्रेयस्कामाः कमलनिलये चित्रमाम्नाय वाचाम् सुडापीडं तव पदयुगं चेतसा धारयन्तः छत्रच्छाया सुभगशिरसः चामरस्नेरपार्श्वाः श्लाघाशब्दश्रवणमुदितास्रग्विणः सञ्चरन्ति. நம்முடைய ஆச்சாரியாய் நமக்கு ஒரு சத் சம்பிரதாயத்தை கொடுத்து அதனுடைய அதுல பெருமாள் தாயாருடைய மகிமையை அற்புதமாக பறக்க பேசியிருக்கிறார்கள். எப்படி பெருமாளுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கிறதோ அத்தனை கல்யாண குணங்களும் தாயாரிடத்திலையும் உண்டு. பெருமாளுக்கு என்னென்னலாம் வைபவம் உண்டோ அவ்வளவு வைபவமும் தாயாருக்கும் உண்டு. இந்த பங்குனி உத்திர திருநாள் விசேஷமாக ஸ்ரீரங்கத்தில் அற்புதமாக கொண்டாடப்படுற திருநாள். உற்சவ பிரியாள் மனுஷால்னா என்றைக்குமே உற்சவ பிரியாள். பெருமாளுக்கும் உற்சவம்னா ரொம்ப பிடிக்கும். அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா விஷ்ணு அப்படின்லாம் அலங்காரம் பிடிக்கும், ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும் பெருமாளுக்கு. பெருமாளை காட்டிலும் தாயார ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்ன்றார் பக்தர். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல அந்த மாதிரி ஸ்புட்டத்து பூஜையோ கஞ்சுக்க சதம் அப்படின்றார். அந்த மாதிரி விசேஷமான இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தாயாருடைய அவதார மகிமையை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி பெருமாள் அவதரிக்கிறாரோ அந்த மாதிரியே தாயாரும் அவதரிக்கிறாள். ஜென்மா கிடையாது, கர்மகிருத்தமான ஜென்மா எப்படி பெருமாளுக்கு கிடையாதுன்னு நம்ம சொல்றோமோ, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் என்பதாக பெருமாளுடைய அவதார ரகசிய ஞானத்தினால எப்படி ஒரு மோட்சம் உண்டுன்னு ஒரு பகவத்கீதையில சாதிக்கிறாரோ அதே மாதிரி தாயாருடைய அவதார ரகசிய ஞானத்தினாலையும் மோட்சம் உண்டு. அதனால் தாயாருடைய அவதார ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பங்குனி உத்திர திருநாளானது ஏற்பட்டிருக்கு. இது வெறும் அவதார தினம் மட்டும் இல்லை, அவதார தினம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணமான தினமும் இதுதான். எப்பெல்லாம் பெருமாள் அவதரிக்கிறாரோ அப்பெல்லாம் தாயாரும் விதவிதமா தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி என்று தானும் உடனேயே அவதரிக்கிறாள். அவ்வளவு அவதாரங்கள்லையும் பெருமாளோட அற்புதமாக கல்யாணம் உற்சவம் கண்டருள்கிறாள். அதெல்லாம் பங்குனி உத்திரத்தோட தான் ஞாபகப்படுத்திக்கணும். எல்லா திருக்கல்யாண நாட்களையும் நம்ம பங்குனி உத்திர தன்னைக்கு தான் ஞாபகப்படுத்திக்கணும். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்நேஷு ச அவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினி என்பதாக தாயார் எப்பவும் இணை பிரியாது இருப்பவள், பெருமாளுடன் இணை பிரியாது இருப்பவள். பிரிஞ்சு இருக்கிறதாக சரித்திரமே கிடையாது. அப்படி பிரிஞ்சிருந்தா கூட அது ஒரு லீலை, அதுக்குதான் பிரயோஜனமாக இருக்குமே தவிர லீலை அது அது ஏதோ ஒரு நல்ல காரியத்துல பரியவசான ஆரத்துக்காக இருக்கும். ஒரு சமய விசேஷத்துல இந்த துர்வாச மகர்ஷியினுடைய சாபத்தினால இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் இழந்து போக லக்ஷ்மியும் பெருமாளிடத்துல ஏதோ ஒரு விதத்துல அசந்தோஷத்தினால சமுத்திரத்துல வந்து ஒழிஞ்சின்று இருந்ததாகவும் அந்த சமுத்திர வந்தனம் பண்ணி தாயாரை மறுபடியும் கல்யாணம் பண்ணின்றதாகவும் நம்ம விஷ்ணு புராணாதிகள்ல பார்க்கிறோம்.
அது அங்க கேக்குற பிருகோ பிருகு பார்கவின்னு தாயாருக்கு திருநாமம் இல்லையா, சாத்தியின் பிருகுவுக்கு பிறந்தவள் தாயார்னு சொல்றங்களே. சீராப்தியில இருந்து உற்பத்தினாள்னு இன்னொரு சரித்திரம் இருக்கு, அது எனக்கு புரியலையேன்னு கேள்வி கேட்க விஷ்ணு புராணத்துல பதில் சாதிக்கிறார். அங்க இது ஒரு ஒரு எத்தனையோ அவதாரங்கள் பெருமாள் எடுக்கச்ச தாயாரும் எடுக்கிறாள். தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே மனுஷி பரந்து நித்யை வைஷா ஜெகன் மாதா விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம இத்தியாதி பிரமாண வசனங்கள்லாம் எடுத்து, இதெல்லாம் இதெல்லாம் வசனங்கள், இதெல்லாம் முக்கியமான விஷ்ணு புராண வசனங்கள். நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். என்னென்ன தாயார் வந்து ஈஸ்வர கோட்டியில இருக்க வேண்டியவள், அவள் ஜீவ கோட்டியை சேர்ந்தவள் இல்லை அப்படின்றத நந்தியர் ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். அந்த ஈஸ்வரீகம் சர்வபூதானாம்ன்ற இடத்துல வியாக்கியானம் பண்ணச்ச ஈஸ்வர சப்தத்துக்கு மேல வரட் பிரத்தியம் வருது. மத்தவா என்ன பண்றா, வரட்ச் பிரத்தியம் சொல்றா. நம்ம அது தித்வம் அந்த டிட்டானஞ்சுதோயன்ற சூத்திரத்தினால தித்வம் இருக்கிறதுனால அந்த வரட்டுன்ற சப்தம் இருக்கே, அந்த வரட்டுன்ற பிரத்தியம் வந்து ஈஸ்வரன்னு வந்தாதான் அதுக்கப்புறம் ஈஷ் வரும், இல்லைன்னா வந்து ஈப் தான் வரும். அந்த ஈப் வந்ததுனாக்க அது வந்து சர்வபூதேஸ்வரத்தை அது சொல்லாது. ஆனா ஈஷ் வந்து ஐயனா ஈஸ்வர பத்னி அப்படின்ற அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடும். ஈஸ்வரனுடைய பத்னி ஈஸ்வரி அப்படின்னு அர்த்தம் சொல்லிடும். அப்படி அர்த்தம் சொல்லிடுச்சுனாக்க பரமாத்மாவுக்கு அதீனமானவள் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா அவளை சேத்தன கோட்டியில சேர்க்கறதுக்காக ஒரு ஒரு சம்பாவனை இருக்கும். ஆனா வசுதா வரட்ச பிரத்தியம் வந்தாதானே, ஆனா வரதில்லை, நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஈஸ்வர சப்தத்துக்கு மேல வரட்டு பிரத்தியம் வந்து ஈஷ் பிரத்தியம் வந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த ஈஷ் பிரத்தியம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா ஈஸ்வரின்றதுல சர்வபூத் சுதந்திர ஈஸ்வரத்தை சொல்லுவோம். இதுவான ஈஸ்வரத்திய பத்னி பத்யுர்னு அந்த எப்படி ஆச்சாரியா ஆச்சாரியா ஆச்சாரியாணி அப்புறம் சிவா சிவானி அந்த மாதிரி சப்தங்கள்லாம் வருதோ அந்த மாதிரியாக இந்தத்துலயும் லக்ஷ்மிக்கு வந்து இந்த ஈஸ்வரா ஈஸ்வரி அப்படின்னு ஆயிடும். என்ன கௌரி சப்தம் வர மாதிரி ஈஸ்வரி அப்படின்னு சப்தம் ஆயிடும். ஈஸ்பிரத்தியம் வந்து அது கிடையாதுன்னு சொல்லி ஈஸ்பிரத்தியம் சொல்லி சர்வபூதேஸ்வரத்துவத்தை எப்படியான பெருமாளுக்கு சர்வபூதேஸ்வரத்துவம் உண்டோ அந்த மாதிரி தாயாருக்கும் சர்வபூதேஸ்வரத்துவம் உண்டுன்னு சாதிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நந்தியர் சாதிக்கிற அந்த விஷயத்த ஸ்ரீசூக்த பாஷ்யத்துல கவனிக்கிறோம். அதனால பெருமாள் எப்படி அவதரிக்கிறாரோ அதே மாதிரி தாயாரும் அவதரிக்கிறாள் அப்படின்ற விஷயமானது இதுல இருந்து கிளியரா தெரியும். அது வஸ்துதா இந்த சமுத்திர மந்தனம் எதனால நடந்தது, சமுத்திர மந்தனத்துல எத்தனையோ வஸ்துக்கள் உண்டாச்சு அதுல தாயாரும் அவதரித்தாள் அப்படிதானே நம்ம பார்க்கணும். அந்த இது என்னென்ன இந்த மன்ம இவன் இந்திரன் இருக்கானே அவன் ஏதோ ஒரு அபராதம் பண்ணான், இத அதுக்கு அந்த அபராதத்தை யார் அபராதம் பண்ணாலும் என்ன பண்ணணும்னா மனோமந்தனம் பண்ணணும். மனசால நாம உட்காந்து மந்தனம் பண்ணி பார்க்கணும் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு எதனால இந்த ஸ்திதியானது ஏற்பட்டுருச்சு, அந்த தப்புல இருந்து நம்ம வெளிவர முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த சமுத்திர மந்தனம்ன்றது மனோமந்தனம் மாதிரியான ஒரு தத்துவம் அது சமுத்திர மந்தனம். பெருமாள் பண்ணி காமிக்கிறார், அதுக்கு எவ்வளவு பரிசிரமப்படுறார் பெருமாள். எல்லா எல்லாரும் தேவதைகள் எல்லாரையும் தானவாள் எல்லாரையும் நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய பசங்க தானே பாய்ப்பு சண்டை போடுறீங்களே, என்ன ஒன்னு ரஜோகுணம் தமோகுணம் அதிகமா இருக்கு, ஒன்னுக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்கு, ஆனா பெருமாள் சாத்விகாளுக்கு தானே அந்த பட்சத்துலதானே இருப்பாரு. அதனால இவர் என்ன பண்ணார், அவ்வளவு கஷ்டமான காரியத்தை என்ன கஷ்டமான காரியம்னா அதை சாதிக்கிறார். பட்டர் அங்கேந்து பிடுங்கி மந்திர பருவத்தை எடுத்துன்னு வந்தேன்.
அது போராதுன்னுட்டு அதை வந்து ஒரு சர்ப்பத்தை போட்டு வாசுக்கியில போட்டு கட்டினீர். அப்புறம் இன்னண்ட பக்கத்துல பிடிச்சுக்குங்கோன்ட்டு தேவதைகளையும் இன்னண்ட பக்கத்துல தானவாளையும் பிடிச்சுக்க சொன்னாலும் இவா ரெண்டு பேரும் வெறுமை பிடிச்சுட்டு இருக்காளே தவிர இழுக்கிற காரியம் அவளால அவ்வளவு சுவாரஸ்யமா பண்ண முடியல. சரின்னு பெருமாளே ரெண்டு பக்கத்துலயும் தானே இருந்து அதை பிடிச்சு இழுக்கிறார். எப்படிதான் இழுக்கிறாருன்னா தினி அந்த மாலை இப்படியும் அப்படியும் அசைய அசங்க இப்படியும் அப்படியும் ஆடுற அப்படி தோல்ல தோர்பிகி சஞ்சல மாளிகைஹி அப்படின்னு சாதிக்கிறார். எத்தனையோ அவருக்கு எத்தனை தோழன் ஆயிரம் தோழான் ஆயிரம் தோளுடையான் அப்படின்ட்டு எல்லாமே சகசிரம். அவருக்கு எண்ணற்றதுன்ற அர்த்தத்துல அவ்வளவு சொரு பெரிய சொரூபத்தை எடுத்துட்டு தானே எல்லாம் கிடையறார். இவ்வளவு பரிசிரமப்படுறாரே சந்திரன் கௌஸ்துபம் முதலான வஸ்துக்கள் எல்லாம் அதுல இருந்து நல்ல வஸ்துக்கள் எல்லாம் எடுத்தார். மனோமந்தனம் பண்ணா நல்ல நல்ல தத்துவங்கள் தேரும். நம்ம மேல இருக்கிற தப்பெல்லாம் நன்னா வரும், அதுல விஷமும் வரும். பத்தியா நம்ம பண்ண தப்பெல்லாம் இது, இன்னுமே பண்ணாத இருந்தா என்னென்னலாம் நடக்கலாம், நல்ல வஸ்துக்கள் நடக்கலாம், நல்ல காரியங்கள் நடக்கலாம். எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டியது போக நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்மளையே நம்ம அழிச்சுட்டோமே அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மனோமந்தனம் பண்ணிச்சா நல்ல வஸ்துக்களும் வந்தது, ஐயோ நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட வஸ்துக்களும் வந்தது. நம்ம அப்படி அந்த மாதிரி மனோமந்தனத்தை மந்தனத்தோட சேர்த்துக்கணும்னு இத சொல்லுவா. சரிவா என்ன மனோமந்தனமும் சமுத்திர மந்தனத்தையும் கம்பேர் பண்ண நல்ல வஸ்துக்கள் கெட்ட வஸ்துக்கள் எல்லாம் வெளியில வரும். அதுல கெட்டதை விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான காரியம். ஒரு ஒருத்தரே வந்து நம்மளுக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருப்பா, ஏதோ ஒன்று ரெண்டு கெட்டதும் பண்ணியிருப்பாள். என்ன நல்லதை மட்டும் மனசுல வச்சுக்கணும், கெட்டதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ற ரகசியத்தையே நம்ம இந்த க்ஷீர சமுத்திர மந்தனத்துலதான் நம்மளுக்கு தெரியும். அதுல என்ன இவ்வளவு தூரம் பண்ணாரே பரிசிரமப்பட்டாரே என்னடா அவருக்கு லாபம்னா கமலாலாபேன சர்வசிரமஹா பலே கிரகிரிகின்னு சாதிக்கிறார். எல்லா சிரமமும் லக்ஷ்மியை அடைஞ்சதுனால சரியா போச்சு அப்படின்னு சாதிக்கிறார். இந்த சமுத்திரராஜனும் சமுத்திரராஜன் ஐயோ தன்கிட்ட இவ்வளவு அற்புதமான ஒரு குழந்தையை வச்சுட்டு இருக்கோமே இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமேன்னு நினைச்சுட்டே இருந்த சமயத்துல பெருமாளே வந்து சமுத்திர மந்தனம் பண்ணி இதெல்லாம் எதுக்கு நடக்கிறதுன்னு அவனே ஆச்சரியப்படுறான். சமுத்திரராஜ் ஓஹோ இதுக்குதான் நடக்கிறது அப்படின்னு அவன் எப்ப புரிஞ்சுக்கிறான்னா தாயார் ஏழின உடனே எல்லா தேவதைகளும் தானவாளும் பாக்குறா இது யாருக்கடா இந்த இவள் லக்ஷ்மி யாருக்கடா கிடைக்க போறான்னு பார்த்துட்டு இருக்காள். எல்லாம் வந்து தேவதைகளும் ஆசைப்படுறா தானவாளும் ஆசைப்படுறா நம்மளுக்கு வந்துடணும் அப்போ முதல் முதல்ல இடம் பரமா நடந்த சுயம்பரமே இதுதான். என்ன பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோவக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. எல்லா தேவதைகளும் பார்த்துட்டு இருக்க தானே போய் விஷ்ணுவை தான் வரித்தாள். ஏன்னா என்னைக்கும் வரிக்கிறவாள் பெண் தான் சுயம்பரத்துல எப்பேற்பட்ட கணவனை வரிப்பாள் என்றால் தன்னை காப்பாற்றுவதற்கு திறமையுடையவனான ஒருத்தனை தான் வரிப்பான். இவனால் நம்மை காப்பாற்ற முடியுமா என்று பார்த்தால் தேவதைகளால காப்பாற்ற முடியுமா, தானவர்களால் தானவர்களிடத்திலிருந்து தேவதைகளால காப்பாற்ற முடியாது. லட்சுமி இந்த தானவாள் தான் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வச்சா தானவாளுக்குள்ளேயே சண்டை வந்துடும் குந்தோப்ப சுந்தன் மாதிரியா. அதனால அங்கேயும் ப்ரொடெக்ஷன் கிடையாது. அதெல்லாம் நம்மளா இங்க கதைக்கு சொல்றது. வஸ்துதா எங்கடா போய் அவள் சேரணும்னா விஷ்ணு தானே போய் சேரணும். சர்வ வியாபியான பெருமாள் எப்பவும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர் மட்டும் இல்லாமல் என விஸ்வம் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படுறவர் விஸ்வஸ்மி நமகான். அந்த விஸ்வமே அவர் தான் அவருடைய சுரூபம். அவர் தான் சர்வேஸ்வரன், இவள் சர்வேஸ்வரி. அதனால அந்த இணையான வஸ்துக்கள் இணையான வஸ்துக்களும் சமயோரேவ சோபத்தேன்னு விவாகஸ்த விவாதஸ்த சமயோரேவ சோபத்தேன்றதுனால தனக்கு ஈக்குவலானவர் யாரு அப்படின்னு பார்த்து பூமாதேவியா இருக்கட்சியும் தான் அதே மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாள். ஆண்டாள் பார்ந்தோம் தானே தனக்கு உகந்த கணவன் யாருன்றத தானே தேர்ந்தெடுத்தாள் பார்ந்தோம். அந்த மாதிரி அன்னைக்கு லக்ஷ்மி பண்ண காரியத்தை தான் இன்னைக்கு எவ்வளவு பண்ணா. லக்ஷ்மி என்ன பண்ணாள் அன்னைக்கு பெருமாளை ஆசிரியத்து அவருடைய வக்ஷஸ்தலத்துல போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்ச அவந்து அமர்ந்தாள் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றோம்.
சமுத்திரராஜனுக்கு மகா சந்தோஷமா, லக்ஷ்மி சரஸ்வதத்துல சுவாமி அற்புதமா சாதித்தான். ஆனந்த சிந்தவு நிம மத்திய சிந்து, லோகத்துல எல்லாரும் சாதாரணமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா ஒருத்தன் ரொம்ப அப்படியே ஆனந்த சாகரத்துல முழுகிட்டான்பான்னு சொல்றது வழக்கம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ப்பா, எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டான், நிறைய பொண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டான், அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரியாக கீழ்நிற்குணத்துல நம்ம பார்த்துக்கு பக்கத்தாக அனந்த தேசிகாச்சார் சுவாமி அவருக்கு 7 பொண்கள். ஏன்னா எல்லாரையும் தாத்தாச்சாரர்களாக பார்த்து, ஒரே ஒரு பொண்ணு தவிர எல்லாரையும் தாத்தாச்சாரர்களாக பார்த்து கொடுத்தார். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் சொல்லுங்க. எல்லாரும் வலையப்பட்ட சுவாமியும் அவாத்து ஒரு மாப்பிள்ள, ஏன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லாரும் வித்வான்கள், எல்லாரும் பெரிய பெரிய யஜ்ஞவராச்சார் சுவாமி அந்த மாதிரி பெரிய பெரிய வித்வான்களாகவே பார்த்து கொடுத்துருக்கார். இப்போ கண்டா எங்கார் எழுதிட்டார், அவர் ஒரு மாப்பிள்ள மாதிரி அற்புதமான மாப்பிள்ளை. நாவல் பாக்கத்தை சேர்ந்தவாளும் ரெண்டு மூணு பேர் அப்படிப்பட்ட மாப்பிள்ளைகள்லாம் அழகு. அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பார், எல்லாரும் சொல்லுவா அவருக்கு என்னப்பா இவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அப்படின்வா. எல்லாரும் அற்புதமான மாப்பிள்ளைகள். அந்த மாதிரியாக அந்த சமுத்திரராஜன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்ப சாதிக்கிறார், எல்லா யாருக்கு சொன்னாலும் பொருத்தமா இருக்காது இது, சமுத்திரராஜனே ஆனந்த சமுத்திரத்துல மூழ்கினான் அப்படின்னு சொன்னாரா, இது அற்புதமா இருக்கும்னுட்டு ஆனந்த சிந்தவு நிமமஜ சிந்து என்று சாதிக்கிறார். அது இது வந்து சாதாரணமாக ஆனந்த சமுத்திரத்தில் சமுத்திரராஜனே மூழ்கினான் அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு சமத்காரமாக சாதிக்கிறார். இந்த துர்வாசர் ஆரம்பிச்ச விஷயமானது நல்ல விஷயத்துல தான் முடியிறது பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணார், இனிமே லக்ஷ்மி என்ன பண்ணிட்டா, லக்ஷ்மியிட்ட இந்திரனும் வரன் வாங்கிட்டான், இந்திரனும் வரன் வாங்கிட்டான், இனிமே நீ வந்து என்னை விட்டுட்டு எப்பவும் இருக்கக்கூடாது. அவளும் என்ன பண்ணா, லக்ஷ்மி என்ன பண்ணா, இனிமே எப்பவும் அவளும் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கா. ஆ என்ன லக்ஷ்மி என்ன சாதிச்சா, அவன் என்ன பண்ணான்னா அது ஸ்துதி, அந்த ஸ்தோத்திரமானது விஸ்தாரமாக அந்த ஸ்தோத்திரம் வருது. அப்படியாக அந்த ஸ்தோத்திரம் வந்தவுடனே ஏவம் ஸ்ரீ சம்சுதா சம்யக்கு பிராகதிருஷ்யா சதக்கிரதும் பஷ்யதாம் சர்வ தேவானாம் சர்வபூதஸ்திதா த்விஜ, எல்லா பூதங்கள்லையும் அந்தர்யாமியாக வசிக்கக்கூடிய அந்த தாயாரானவள் இப்படியாக இந்திரனால் ஸ்துதிக்கப்பட்டு அந்த சதக்கிரத்துவை பார்த்து சொன்னாள். என்ன சொன்னாள் அப்படின்னா, பரிதுஷ்டோஸ்மி தேவேஷம் ஸ்தோத்ரேணானேன தே ஹரே வரம் ரிணீஷ்வயஸ்விஷ்டா வரதாஹம் தவாகதாம், உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வரனை கேளு, என்ன இஷ்டமான வரனோ அதை கேளு, வரதாஹம் தவாகதா, உனக்கு வரன் கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கேன் என்றார். இந்திரன் சொன்னான், வரதாயதி மே தேவி வரார்ஹோயதி சாப்யஹம் த்ரைலோக்யம் நத்வயா த்யாஜ்யம் ஏஷமே ஸ்துவரஸ்பரஹாம், நீ வரத்தை கொடுப்பவளாக இருந்தால் அடியேன் வரத்தை பெற்றுக்கொள்ள தகுந்தவனாகவும் இருப்பேனாகில் ஒரே ஒரு விஷயம்தான் கேட்பேன், த்ரைலோக்கியம் நத்வயா த்யாஜ்யம், இந்த த்ரைலோக்கியத்தை எப்பவும் விடக்கூடாது, ஊர் புவகா சுவகான்ற இந்த மூணு லோகத்திலையும் நீர் வசிக்க வேண்டும். ஏன்னா அவன் இந்திரன் தன்னுடைய லோகத்தை வந்து கேட்டு போக வேண்டியதுதானே, அப்படி கேட்கல பாருங்க. என்னடா இந்த லோகத்திலேருந்து ஹவிஸ் போனாதானே அவனுக்கு சௌக்கியம், அதனால த்ரைலோக்கியம் நத்வயா த்யாஜ்யம் ஏஷமேஸ்து வரஸ்பரஹா, இதுதான் என்னுடைய உயர்ந்த வரன், அதனால அடுத்த வரன் என்ன, இந்த ஸ்தோத்திரத்தை யார் சொல்லுகிறார்களோ ஸ்தோத்ரேணயஸ்தேனோஷ்யத்யபிசம்பவே சத்வயான பரித்யாஜ்யா த்விதீயோ சுவரோ மம, இந்த ஸ்தோத்திரத்தினால் உன்னை யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாளோ அவர்களையும் நீ விடக்கூடாது, இது ரெண்டாவது வரன் அப்படின்றதாக கேட்கிறான். அப்ப லக்ஷ்மி சாதிக்கிறார், த்ரைலோக்கியம் த்ரிதசிரேஷ்ட நசந்தியக்ஷ்யாமி வாசவ தத்தோ வரோ மயாயம் தே ஸ்தோத்ராராதன துஷ்டயாம், இந்த ஸ்தோத்திரத்தினால் ரொம்ப பூஜிக்கப்பட்டவளான நான்
சந்தோஷப்பட்டவளான நான் இந்த வரனை கொடுக்கிறேன். திரைலோக்கியம் நத்யக்ஷம் தியக்ஷாமி, இந்த மூணு லோகத்தையும் நான் விடமாட்டேன். அதே மாதிரியாக எஸ்ச சாயம் ததா பிராதா ஸ்தோத்ரே நானேன மாணவா மாம் ஸ்தோஷ்யதி நதஸ்யாஹம் பவிஷ்யாமி பராங்முகி. யார் சாயங்காலமும் கார்த்தாலையும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நான் பராங்முகியாக இருக்க மாட்டேன், அவர்களுக்கு அவர்களை திரும்பி பாராமல் நான் இருக்க மாட்டேன், அவர்களுக்கு சம்முகியாகவே இருப்பேன் என். இப்படியாக பராசரர் சௌனகருக்கு சாதிக்கிறார். ஏவம் ததௌ வரௌ தேவி தேவராஜாய வைபுரா மைத்ரேய ஸ்ரீர் மகாபாகா ஸ்தோத்ராராதன தோஷிதா என்று. இப்படியாக பிருகுவுக்கு கியாத்தியாம் சமுத்பன்னா ஸ்ரீ பூர்வ முததே புனகா தேவதானவயத்னேன பிரசூதா அமிர்தவந்தனே என்று சொல்லி அவர் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லி முடிக்கிறார். பிருகுவிடத்திலிருந்து கியாத்தியிடமிருந்து முன் உற்பன்னவளான இவள் பூர்வம் முன்பு சமுத்திரத்திலிருந்து தோன்றினவள். தேவதானவயத்னேன தேவதைகளும் தானவர்களும் பிரயத்னப்பட்டு அமிர்தமந்தன சமயத்தில் உற்பன்னமானவள் இவள்தான் என்று. ஏவம் யதா ஜெகத்ஸ்வாமி தேவதேவோ ஜனார்தனஹா அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீ சத்சஹாயினி தேன சஹ அயதே கச்சதீதி தத்சஹ ஐனி சத்சஹாயினி தேன சஹ அயதே அய இனு கதவுன்ற தாத்து தத்சஹ தர்மச்சாரிணியாக இருக்கிறாள் என்ற விஷயங்களை புனஸ்த பத்மா சம்பூதா இப்படியாக அநேக அவதாரங்கள். யதாச்ச பார்கவோ ராமஹா ததா பூ தரணி பிரியம் அப்பொழுது பூமியாக இருந்தால் ராகவத்வே போர்த்தி தான் ஸ்லோகங்கள் எல்லாமும் இதே பிரகரணத்துல இருக்கு. இப்படியாக தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே த மானுஷி விஷ்ணோர் தேகானுரூபாம்பை கரோத்தியே சாத்மனஸ்தனும். அதே தாயார் தான் வரதனாக பெருமாள் இந்த பூலோகத்துல காஞ்சி கஷேத்திரத்துல பிரம்மாவுக்கு யஜ்யத்துல பிரத்யமான உடனே அங்க லக்ஷ்மி தானும் அவதரித்தாள் பெருந்தேவி தாயார. மகாதேவியை வித்மகே விஷ்ணு பத்மீ சீமகி என்று வேதமே அந்த மகாதேவி பெருந்தேவி இந்த சப்தம் இருப்பாங்க அப்படியே. அதே மாதிரியாக அடைய ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேந்து உபன்யாசம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு அவ்வளவு விசேஷம். இது வந்து பெருமாள் தாயார் அவதரிச்ச தாயார் அவதரிச்ச தினம், தாயார் கல்யாணம் பண்ணிட்ட தினம், இதெல்லாம் போக இன்னொரு சம்பிரதாயத்துல இந்த தினத்துக்கு இதோ ஒரு ஏற்ற சரணாகதி கத்தியம் அவதரிச்ச நாளும் இதுதான். இன்னொன்னு நம்ம சம்பிரதாயத்துல நஞ்சியர் நஞ்சியருடைய அவதார தினமும் இதேதான். நஞ்சியர் ஸ்ரீ சூக்த பாஷ்யம் எழுதினவர், அவருடைய அவதார தினமும் இதுதான். இப்படி அநேகமான காரணங்களால இந்த பங்குனி உத்திர திருநாள் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகி தாயார் ரங்கநாதன் இன்னைக்கு சேர்த்து சேவை அற்புதமாக இருக்கும். அதனால எல்லாரும் சேவிக்கணும்னு வரா ஸ்ரீரங்கத்துக்கு வரா. இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளும் நல்ல பெரிய மகோத்சவம் தான் ஸ்ரீரங்கத்துல, அற்புதமா இருக்கும். அதை சேவிச்சு எல்லாரும் தாயார எப்பவும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். தாயாருடைய திவ்ய கட்டாட்சத்துக்கு நம்ம விஷயமாகணும். நம்ம மனசுல இருக்கிற விஷத்தெல்லாம் போக்கி நம்ம நம்ம மனசுல அமிர்தத்தையே எப்பவும் பெருமாள் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மனோமந்தனம் அதுக்காக நம்ம மனோமந்தனம் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி சாயங்காலம் ராத்திரி தூங்குற சமயத்துல இன்னைக்கு கார்த்தால என்ன நல்ல காரியம் பண்ணும், இன்னைக்கு கார்த்தால என்ன கெட்ட காரியம் பண்ணும், எவ்வளவு குறைக்கலாம், யாருந்த அபசாரப்பட்டோம், அதெல்லாம் எப்படி குறைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணி மனோமந்தனம் பண்ண ஆரம்பிச்சோம்னா பெருமாள் ஒரே அமிர்தமயமான வஸ்துக்களையே நம்ம மனசுல சிருஷ்டிக்கணும். அது எல்லாருக்கும் நல்லதாக அமையணும்ன்றதாக இந்த நாளில் அடியணும் பிரார்த்திச்சுண்டு இந்த சின்ன உபன்யாசத்தை அதை முடிச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.